ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனது வாழ்க்கையை கடந்து செல்ல நிறைய பாடங்கள் பயில வேண்டும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள், உனது கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது. உன் சாய் தேவாவின் அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் அடிவயிறு கலங்குகிறது. இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நீ நடந்து கொண்டாலும், உனது உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற என் மகளே, உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன்னை பெருமைக்காரியாக நினைத்து உன் மீது பொறாமைப்படுகிறார்களே. அப்பா என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் என் இதயம் கரைவது இவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது? தனக்காக வேண்டாமல் பிறருக்காக பரிந்து நின்று வேண்டுவதையும் எனக்கு உன் விருப்பம் போல செய்யப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதையும் பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டு இருக்கிறேன். என் கண்களிலிருந்து ஆறாய் பெருகும் சூடான நீரினால் உனது கரும வினைகளை கழுவி கொண்டு இருக்கிறேன். நீ எவ்வளவு உயர்ந்தவள், எவ்வளவு மேன்மையானவள்! காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசுக்காரியாயிற்றே நீ. பெற்று வளர்த்து ஆளாக்கிய, என் பெயரை சொல்ல பிறந்த பெண் பிறப்பாயிற்றே நீ. உன்னை எப்படி நான் மறப்பேன்? உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன் நான்? உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன் என் செல்ல மகளே? கலங்காதே, இனி உன் வாழ்வில் எல்லாம் வசந்தமே. அளவில்லாத சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு. உனது எல்லா பிரச்சனையிலிருந்தும் நிச்சயம் நீ விடுபடத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் என் தங்கமே. உனக்கான வெற்றி காலத்தில் நீ இதோ நுழைந்து விட்டாய். நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது. தாய் தன் குழந்தையை எட்டி உதைத்து தள்ளினால்தான், கடல் ஆற்றை வராதே என்று திருப்பி அடித்தால்தான் நான் உங்களை வெறுத்து ஒதுக்கி இன்னல் செய்வேன். நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கின்றேன். அவர்கள் பக்கத்தில் நிற்கின்றேன். எப்பொழுதும் அவர்களுடைய அன்பை தாகத்துடன் நாடுகிறேன். துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது ஓடி வருகிறேன். நானே கதி என்று என் திருப்பாதத்தை இறுக பிடித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.